வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ், நான் உங்கள் ரகுமான். இன்னைக்கு நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரெஸல்மேனியா 41 நடக்க போகிற ட்ரீம் மேட்சஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது, ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஸ்டோரியும் கரெக்டாக இருக்குது. பட் ஆனால் கடைசி நேரத்தில் மாற்றலாம்ல, அப்படிப்பட்ட ஒரு சில ரெஸ்லிங் மேட்சஸை பற்றி பார்க்கலாம். என்ன ரகுமான் கண்டென்ட் இல்லையான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை, கண்டென்ட் இல்லை. சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரெஸல்மேனியா நம்ம வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் அப்படின்னாலே ஒரு ஹெவிவெயிட் ரெஸ்லர் குந்தர் தான் கண்டிப்பாக ரெஸல்மேனியா வரைக்கும் சாம்பியனாக இருப்பார். அப்போ குந்தருடைய ஹெவிவெயிட் ஆப்போனண்டாக யார் இருப்பா? நான் ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒன்று ஜான் சீனா. ஜான்சினா பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ரெஸல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சண்டை போடுறது உறுதியாயிருச்சு. ஓ, நெக்ஸ்ட் இயர் ரெஸல்மேனியாவா? ஸோ அதில் கண்டிப்பாக ஜான்சினாவுக்கு ஒரு மேட்ச் இருக்கும். அது யாரு கூட? ராண்டி ஆர்டன், ஜான்சினா இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேவரட் ஆள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுறது. ராண்டி வின் பண்ணால் 15 டைம், ஜான்சினா வின் பண்ணால் 17 டைம். குந்தர் சிசினா ஃபேன்ஸ் மதில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு மேட்ச். அப்போ கண்டிப்பாக நம்ம ஃபேன்ஸ் மத்தியிலிருந்து பார்க்கும்போது குந்தர் வெர்சஸ் சீனா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். அல்லது இப்போ குந்தர் டாமினேட்டாக இருக்காரு, அவருக்கு வேற ஒரு ஆப்போனண்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா ட்ரூ மாக்கின்டயர். ட்ரூ மாக்கின்டயருக்கு ரெஸல்மேனியா டைமில் மேட்ச் இல்லைன்னா குந்தர் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி ஒரு ஃபியூட் இருக்கிறாரு, இப்போ கூட அடிக்கடி பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதுறதுக்காக அந்த ஸ்டோரிக்குள்ளே இன்வால்மெண்ட் ஆகிட்டே இருக்கிறாரு. மேபி அவர் பார்த்தீங்கன்னா ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதுறதுக்கு போகலாம். அடுத்தது டபிள்யூபிடியுடைய யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை வச்சு பார்க்கலாம். யூஎஸ் சாம்பியன்ஷிப்புக்கு இந்த வருஷம் ரெஸல்மேனியாவில் எப்படி சாம்பியன் சேலஞ்சர்லாம் கொண்டு போவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா நைட் ஒருவேளை டபிள்யூபிடி பார்த்தீங்கன்னா சாம்பியனாக வச்சுருந்தாங்கன்னா எல்லா நைட்டுக்கு நம்ம யார் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேமர் ஸ்டுடியோ கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ரேமர் ஸ்டுடியோக்கும் எல்லா நைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. ஸோ ஒரு ரேமர் ஸ்டுடியோக்கு இயர்லி இயர்லி ஒரு மேட்ச் கொடுப்பாங்க. ஸோ அப்போ ரேமர் ஸ்டுடியோ வர்சஸ் எல்லா நைட்டுக்குள்ள ஒரு யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கலாம். ஃபேஸ் வர்சஸ் ஃபேஸ் நல்லாயிருக்குமானு கேட்டிங்கன்னா இது ஒரு ட்ரீம் மேட்ச், அதனால் நல்லாயிருக்கும். சரிங்களா? சரி, அடுத்தது இன்டர் கான்டினல் சாம்பியன்ஷிப்பை பற்றி பார்க்கும்போது இதில் நான் குறிப்பாக சொல்லணும். இதுலேயும் நான் பிரான் பிரேக்கர் வர்சஸ் ஜான்சனுக்கு சொல்கிறேன். ஜான்சனுக்கு எப்படி 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் வருதோ அதே மாதிரி ஐசி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி அவர் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இது. அப்போ நம்ம கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் இவர் ஆட் பண்ணலாம். கண்டிப்பாக ஜான்சனா வர்சஸ் பிரான் பிரேக்கருக்குள்ளே நடக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இன்னொரு விஷயம், ஈட் ஜே ஊசோ. ஜே உசோ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிங்கிள் டைட்டில் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு துடியாக துடிக்கிறாரு. மனசு இன்டர்கானல் சாம்பியன்ஷிப்பாக மோதி தோற்று போயிருந்தாலும் ரீ மேட்சுக்காக அலைஞ்சிட்டு கிடக்காரு. மேபி ஜே உசோ பார்த்தீங்கன்னா இந்த ரெஸல்மேனியா டைமில் ஐசி சாம்பியன்ஷிப்பாக போன வருஷம் அவர் பார்த்தீங்கன்னா இந்த மோத வேண்டியது தான், குந்திரிட்டு இருந்து டைட்டில் வின் பண்ண வேண்டியதுதான். அந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா சாமிசைனுக்கு போயிட்டு, ஒருவேளை இந்த வருடம் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பு அவருக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். குந்த ஜே உசோ ரெஸல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கரை வீழ்த்தி ஐசி சாம்பியன்லாம் ஒரு நல்ல மூமெண்ட். அதனால் ரெஸல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குந்தர் சாரி பிரான் பிரேக்கர் வெர்சஸ் ஜே உசோக்குள்ளே ஒரு மேட்சாக எதிர்பார்க்கலாம், அது நல்லாவும் இருக்கும். ஸோ அடுத்தது ஒரு நான் டைட்டில் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது, சிஎம் பாங்க் வெர்சஸ் செத் ரோலன்ஸ். இந்த ஸ்டோரியே இப்போவே டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம்லேயே வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி இந்த மேட்சில் வந்து ட்ரூ மாக்கின்டர் இருக்கிறாரு. மேபி ட்ரூ மாக்கின்டர் இருந்தால் இந்த மேட்ச் வந்து ட்ரிபிள் த்ரெட்டாக நெக்ஸ்ட் இயர் ரெஸல்மேனியாவில் நடக்க வாய்ப்பு இருக்குது. அல்லது ட்ரூ மாக்கின்டயர் கிளம்பு போயிட்டாரு அப்படின்னா இது ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக பார்த்தீங்கன்னா நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. சிஎம் பாங்குக்கும் அந்த ட்ரூ மாக்கின்டயர் மற்றும் சிஎம் பாங்க் இவங்க மூணு பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது. மேபி ட்ரூ வெசி செத் வெசி சிஎம் பாங்குக்குள்ளே ட்ரிபிள் ட்ரெட் மேட்ச் ஆக கூட நடக்கலாம். அல்லது ட்ரூ மாக்கின்டயர் சொன்ன மாதிரி வேறு ஒரு ட்ராக்கில் போயிட்டாருன்னா செத் ரோலன்ஸுக்கும் சிஎம் பாங்குக்கும் நீங்கள் ஒரு மேட்ச் எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஒரு நான் டைட்டில் மேட்ச்சு, ஜேல் கார்கில் வெர்சஸ் பியாங்கா பெல்லர். ஒரு வேளை ஜார்கார்கள் அந்த நேரத்தில் உமன்ஸ் சாம்பியனாக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஜார்கார்கள் விசிஸ் பியாங்க போல ஒரு உமன்ஸ் சாம்பியனாக பார்க்கலாம். நான் ஜாக்ஸ் இப்போ சாம்பியனாக இருக்கிறாங்க, மேபி இந்த ரெஸல்மேனியா டைமுக்குள்ளே அவங்கள்டருந்து டைட்டில் பிடுங்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி டிஃப்னி மணி இந்த பேங்கை வச்சுருக்கிறாங்க, மேபி அதுக்குள்ளே அவங்க கேஷிங் பண்ணி உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் ஷார்ல பிளர் வர்சஸ் டிஃபினிக்குள்ளே கூட பார்த்தீங்கன்னா ரெஸல்மேனியா மேட்ச் பார்க்கலாம். ஏன்னா ஷார்ல அம்மையார பொறுத்த வரைக்கும் எப்போ வராங்களோ அப்பப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சாம்பியன்ஷிப் வேணும். ஸோ அதே மாதிரி ஓல்டு சாம்பியன்ஷிப்பு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ராசிடு பார்த்தீங்கன்னா
அதாவது உமன்ஸோட வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ட்ராக் வேற மாதிரி இருக்குது. இவங்க ஸ்மாக்டவுன் சைடு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் சொல்கிறேன்னா, அவங்க ஹஸ்பண்ட் ஆனால் ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, அதனால் அவங்க ஸ்மாக்டவுனுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ அதனால் மேபி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பாக மோதலாம், ரிட்டர்ன் ஆனால் ரசல்மேனியா டைமில் மோதலாம். ராயல் டம்பு வேறு இருக்கல உமன்ஸ்க்கான ராயல் டம்பு, அதில் வெற்றி பெறவங்க தானே உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பாக மோதுவாங்க. சரி, அடுத்து உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் கேட்டிங்கன்னா, அந்த டைமில் ஒரு வாரம் லீவ் மார்க்கணும் அல்லது ரியார் அப்படியோ சாம்பியனாக இருக்கிறாங்கன்னா அந்த ஃபீல்டு வச்சு தான் நான் போக முடியும். அதனால் இதில் யார் மோதுவான்னு தெரியல. மேபி லயரா வெக்கேரியா ஒரு நல்ல பொசிஷனில் ஒரு நல்ல மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ராவில் புஷ் கொடுக்குற ரெஸ்லரில் லயரா வெக்கேரியா இருக்கிறாங்க. ஒருவேளை அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரியார் அப்படியோ அல்லது லீவ் மார்க்கண சாம்பியனாக இருந்தால் வைகேரியா பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் ஆகும் போதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி டொகடா காய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். டொகடா காய் ராயல் டம்பு வெற்றி பெற்றால் அவங்களும் சாம்பியன்ஷிப்பான மெட்டீரியல் தான் ரெஸ்லமேனியாவில் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் ஆகும் போதுலாம் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக. சரி, டாக்டிங் டைட்டில் அப்படின்னு பார்க்கும்போது அது அந்த டைமில் இருக்கிற ஃபீல்டு வச்சு தான் சொல்ல முடியும், இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சரி, ரெஸ்லமேனியாவில் வேறு ஏதாவது ட்ரீம் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூபி சாம்பியன்ஷிப் இருக்குல்ல, அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூபி சாம்பியன்ஷிப் பொறுத்த வரைக்கும் கோடி ரோட்ஸ் ஒருவேளை சாம்பியனாக இருந்தார்னா கோடி ரோட்ஸ் வெர்சஸ் தி ராக்குக்குள்ள அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூடபிள்யூஇ யூனிவர்சல் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்னு எதிர்பார்க்கலாம். ஒருவேளை அந்த நேரத்தில் ராயல் ரம்பிளே சாம்பியன்ஷிப் ராக்கிட்ட போயிட்டுன்னா ராக் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்பா சொல்கிறேன், ராக் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸுக்குள்ளே அன்டிஸ்பியூட்டட் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்கா? இருக்குதே, வாய்ப்பு இருக்குது மக்கா, வாய்ப்புலாம் இருக்குது. அதுக்கு ராயல் ரம்பிளே உங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கணும், இல்லாட்டி ராயல் ரசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா ராக்குக்கும் கோடி ரோட்ஸுக்கும் மேட்ச் வைப்பானுங்க, அதில் கோடி ரோட்ஸ் வந்து சாம்பியன்ஷிப் ரீடிங் பண்ணிட்டு டாடா கட்டு போயிட்டே இருப்பார், ஸ்ட்ரீக் இஸ் கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். மேபி இப்படி கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா ரேண்டி ஆட்டன் வெர்சஸ் கோடி ரோட்ஸ். எப்படி பார்த்தாலும் ரேண்டி ஆட்டனுக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. பட் ஆனால் ரேண்டியை நீங்கள் மொக்க பண்ணிட்டுருக்கீங்களே, தொடர்ந்து அவருக்கான வாய்ப்பெல்லாம் தோக்கடிச்சிட்டே இருக்கீங்க. ரேண்டி ஆட்டன் வெர்சஸ் கோடி ரோட்ஸ்க்குள்ளே ரசமே நினச்சினா கண்டிப்பாக நல்லா இருக்காது. இந்த ஒரு ஹைப் இல்லை, ரேண்டி ஆட்டனுக்கு ஒரு ஹைப்பை காட்டலை, டபிள்யூபி குறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, எல்லா மேட்சும் தோக்கதான் வச்சுருக்காங்க. ரேண்டி ஆட்டன் வெர்சஸ் கோடி ரோட்ஸ் நல்லா இருக்குது, ராக் வெர்சஸ் இது நல்லா இருக்கும், அடுத்து ரோமன் வெர்சஸ் கோடி வச்சாலே நல்லா தான் பார்க்கலாம். சரி, ரோமனுக்கு என்ன மேட்ச் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ராக்கு கூட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்கலாம், அல்லது சோலோ சிக்காவா கூட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்கலாம். என்னப்பா சோலோ சிக்காவா கூட மேட்ச் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூமர்ஸ் படி நியூஸ் படி இந்த வருஷம் ரசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா அதாவது நெக்ஸ்ட் இயர் ரசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவுக்கும் ரோமனுக்கு தான் மேட்ச் அப்படிங்கிற சொல்லப்பட்டது. ஆனால் அதை கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அல்லது பிளட்லைன் வெர்சஸ் பிளட்லைனுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 6 மேன் மேட்சோ 8 மேன் மேட்சோ பார்த்தீங்கன்னா ரசல்மேனியா நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நெக்ஸ்ட் இயர் ரசல்மேனியா நடக்கிற ஒரு ட்ரெஸ் சென்ட்ரி மேட்ச்னு சொல்கிறேன். சினிமையை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 மேட்சஸ் செலுத்துவாங்க, அதில் நான் ஒரு சிலர் தான் சொன்னேன் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு. எது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கவனிக்கோங்க. இன்றைக்கி எனக்கு கண்டென்ட் இல்லை, அதனால் உங்களுக்கு மன விகில் விற்கிறதுக்காக ஒரு கண்டென்ட்டை தூக்கி சோம் வந்து பார்க்க முடியும் மாதிரி வந்துருக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல ஒரு ரசனை சந்திக்கிறேன்.